நான் இப்போ தான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி மொபைல் ஃபோனை மட்டுமே வச்சுக்கின்னு காசு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். 200 to 300 நம்ம கண்டிப்பாக இந்த ஆப்லேருந்து காசு ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற ஆப் வந்து பஸ் பிரேக். இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணுவோங்க. பஸ் பிரேக் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஆப்பை ஓப்பன் பண்ணவுடனே ஃபேஸ்புக் மூலிமா சைன் அப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் மூலிமா பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபேஸ்புக் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதில் நிறைய மூலமாக காசு ஏர்ன் பண்ணலாம். இதில் இன்வெட் பண்ணியும் நீங்கள் காசு ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் இன்வெட் ஃப்ரெண்ட்ஸில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு காப் ஃபஸ்ட்டு ஒருத்தி டவுன்லோட் பண்ணும்போது காப் பண்ணி பேஸ்ட் பண்ணி அவங்க இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில அமௌண்ட் வரும், உங்களுக்கும் ஒரு அமௌண்ட் வரும். இது பாயிண்ட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு அமௌண்ட் இதில் கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். இதில் வீடியோ பார்த்து ஏர்ன் பண்ணலாம், ஸ்பின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், சர்வே கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இதில் நிறையா வேஸில் காசு ஏர்ன் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு இப்போ நான் எப்படி வீடியோ பார்த்து காசு ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே வீடியோஸ்னு இருக்கும், அந்த டச் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ப்ளே ஆகும். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ ப்ளே ஆகுதா, வீடியோ பார்க்கப்பட்ட ஆட்டோமேட்டிக்காக காசு ஏர்ன் ஆகினே இருக்கணும். நீங்கள் ஒரு ஒரு வீடியோவாக தள்ளி தள்ளி இங்கே காசு ஏர்ன் பண்ணினே இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வீடியோவோ பார்த்து காசு ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் மூணாவதாக இங்கே ஏர்ன் இருக்கும், அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை ஒரு ஒரு வாட்டிக்கு நீங்கள் கிளிக் பண்ணும்போது 55 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தந்துனே இருப்பாங்க. அது ஈஸியாக அது எப்பயும் ஒரு ஒரு வாட்டி கிளிக் பண்ணும்போது அது தந்துனே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இங்கே பெல் பட்டன் பக்கத்தில் சர்க்கிளாக ஒரு இது இருக்கும், ஸ்பின் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்பின் ஆப்ஷனை நீங்கள் இது பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ண உடனே அதில் கெட் ஃப்ரீ டிக்கெட்ஸ் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் அப்படி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளைம் ரிவார்டுன்னு இருக்கும், அதை கிளைம் பண்ணுங்கள். ஒரு ஆட் ஓடும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஆட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பெரிய ஆட்லாம் இருக்காது, ஒரு 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆடு ஃபினிஷ் ஆகிடுச்சி. நான் இன்ட்டு கொடுத்து அதை கட் பண்ணிக்கிறேன். அது பண்ணோடனே ரிவார்ட் கிளைமிங் அப்படின்னு வரும். எனக்கு ஒரு ஸ்பின் தந்திருக்காங்க, காட்டிட் அப்படி கொடுத்து வெளியே வந்திருக்கேன். அது கொண்டாங்கச்சு தான் ஸ்பின் உங்களுக்கு தருவாங்க. நான் இப்போதைக்கு வெளியே வந்திருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இது ஏர்ன் பட்டனில் அதான் நீங்கள் கிளிக் பண்ண கிளிக் பண்ணால் இந்த கிஃப்ட் பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் தந்துனே இருப்பாங்க. அப்புறம் அந்த ஏர்ன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எது மூலியமாக இதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்க. நீங்கள் இதை ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ரீட் நியூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், வாட்ச் வீடியோஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணி கூட உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு எப்படி இப்போ நியூஸ் படித்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா ஹோம் பட்டன்லேயே இருக்கும்,
எப்படின்னா நீங்கள் நிறைய நியூஸ் இருக்கும், எல்லாம் இன்டர்நேஷ்னல் நியூஸ் நேஷ்னல் நியூஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதில் ஒரு நியூஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, பொறுமையாக நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணினே வாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணினே வர ரைட் சைடில் ஒரு புக் மார்க் மாதிரி இருக்கும், ஒன்று லோட் ஆகினே இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ணால் அது லோட் ஆகினே இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணினே வந்து லாஸ்ட் பேஜில் வெயிட் பண்ணுங்கள். சும்மா ஸ்க்ரோல் பண்ணினே இருந்தாலே போதும், அது பாயிண்ட்ஸ் தானாக ஆட் பண்ணும். பார்த்துக்கலாம், எனக்கு லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு அவங்க எனக்கு 100 பாயிண்ட்ஸ் தந்துட்டாங்க பாருங்கள். அதான் இதே மாதிரி ஒவ்வொரு நியூஸாக கிளிக் பண்ணி நீங்கள் 100 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஈஸியாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதில் நிறையா நியூஸ் இருக்குது, ஃபன்னி, ஸ்போர்ட்ஸ் நியூஸ், என்டர்டெயின்மெண்ட் நியூஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி, நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ அதை கிளிக் பண்ணி வெயிட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிங்கன்னே இருக்கலாம். இப்போ நிறையவே வந்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, கேஷ் அவுட் எப்படி இதுலேருந்து வித்ட்ரா எடுக்கலாம், எப்படி ரீடீம் பண்ணலாம், இதுலேருந்து எவ்வளோ மினிமம் ரீடீம் அப்படின்ற, எவ்வளோ மினிமம் ரீடினா 1.45 பைசே, 1 ரூபா இருந்தால் போதும் நீங்கள் ரீடீம் எடுத்துக்கலாம் இந்த ஆப்பில். நிறைய ஆப்பில் இது இப்படி இருக்காது. நிறைய ஆப்பில் 500 ரூபா எடுக்கணும், 1000 ரூபா எடுக்கணும் அப்படின்னு டாஸ்க்லாம் அதிகமாக கொடுத்து ரீடீம்லாம் அதிகமாக கொடுப்பானுங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை, இதில் கேஷ் அவுட்னு இங்கே இருக்கும் பாருங்கள். வேலெட்டில் போங்க, லாஸ்ட்டாக வேலெட்டில் போய்ட்டு கேஷ் அவுட் அது கிளிக் பண்ணுங்கள். கேஷ் அவுட் கிளிக் பண்ணால் போதும், உங்கள்கிட்ட பேடிஎம் வேலெட் இருந்தால் போதும். பேடிஎம்மில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பேடிஎம்மில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணது ஈஸி தான், நிறையா யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது. பேடிஎம் அக்கௌண்ட் எப்படியாவது க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக அதுலேருந்து காசு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 20,000 பாயிண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் 1.44 ரூபா, அது இருந்தாலே போதும். கேஷ் அவுட் கொடுத்தா போதும், உங்களுக்கு 2 நாளில் வந்து சேர்ந்துடும் காசு. ஜென்யூனாக தராங்க, 100% வருது இதுலேருந்து காசு. என்னோடய ஹிஸ்ட்ரியெலாம் உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 36 ரூபீஸ், 7 ரூபீஸ் அந்த மாதிரி நிறைய காசு எடுத்திருக்கேன். இப்போ அங்கே 0.02 டாலர் கொடுத்துருக்கேன், எனக்கு பெண்டிங்கில் இருக்குது, எனக்கு இப்போ வந்துடும், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நானே நிறைய காசு எடுத்து வச்சுருக்கேன். இது ரியலாக 100% வெரிஃபைடு தான், காசு நீங்களே தராங்க. ஜென்யூன் ஆப் தான் நாங்கள் போடுவோம் சேனலில். அப்போ இதில் செக்கின் மூலமாகவும் ஏர்ன் பண்ணலாம். ஒவ்வொரு நாள் செக்கின்க்கும் உங்களுக்கு 5000 பாயிண்ட்ஸு 10,000 பாயிண்ட்ஸ் தருவாங்க. நான் இன்றைக்கி செக்இன் பண்ணிட்டேன் பாருங்கள், நான் வந்து என்ன செக்இன் பண்ண சொல்லுது, இன்வெட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். நிறையா வேஸ் இருக்குது இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஏன் பண்ணுறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் கொடுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் கொடுங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் கமெண்டில் என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இதில் ஸ்பெண்ட் பண்ணலாம், 100% காசு வரும் உங்களுக்கு. 1 ரூபா இருந்தாலே வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எந்த ஒரு ஆப் கொடுக்கும் நியூஸ் படிக்கிறத பார்த்தோம், வீடியோஸ் படிக்கிறத பார்த்தோம், நீங்கள் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப இலவசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின் ஆப்ஷன் போய் காட்டுறேன். ஸ்பின் ஆப்ஷன் வந்து ஸ்பின் கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்கள் கண் முன்னாடி ஸ்பின் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு $10 ரோலாம், $1 ரோலாம், எதுவுமே சொல்லலை. எனக்கு மோசமாக இருக்க போல் எனக்கு உள்ளும் சிறாவில் வெளியே வந்தால் இந்த மாதிரி நீங்கள் ஆப்பை தாட்டாட்டு கூட சம்பாதிக்கலாம். 1 ரூபா இருந்தால் போதும் ரீடீம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஸ் எங்கள் சேனலில் இன்மேட் நிறைய அப்லோட் பண்ண போகிறோம், ஒன்லி ஜென்யூன் ஆப்ஸ் தான் அப்லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி எங்கள் ஆப்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு, உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இது 100% தருவோம்.
அப்படியே இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃபும் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இது என்னோடய பேமெண்ட், என் ஃப்ரெண்டோட பேமெண்ட் ப்ரூஃபு, அவன் ஷேர் பண்ணாரு, நீங்களே பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 36 ரூபாய் இங்கே இதுலேருந்து வந்திருக்கு, பார்த்தீங்களா? 36 ரூபா உங்களுக்கு அவன் அனுப்பிச்சி சென்ட் பண்ணா, பார்த்தீங்களா? இது உண்மையிலே வெரிஃபைடு தான், கண்டிப்பாக தருவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.